வணக்கம் தீபம் தொலைக்காட்சியின் காலை பிரதான செய்திகள் செய்திகளுக்கு தலைப்புச் செய்திகள் இரண்டு நாட்களில் கொரோனா தொற்று மோசமடையும் மீண்டும் முடக்க நிலை வரலாம் என எச்சரிக்கை இன்று அரசுக்கு எதிராக பாரிய பேரணிக்கு ஏற்பாடு தடுப்பதற்கு அரசாங்கம் தீவிர முயற்சி அதிருப்தியாளர்களை ஒன்றிணைக்கிறார் வடிவண்ணன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை கைப்பற்ற திட்டம் அமெரிக்க இராஜாங்க திணைக்கள அதிகாரி கொழுப்பில் அரச உயர் மட்டங்களுடன் சந்திப்பு கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை வேகமாக உயர்ந்தால் இன்னொரு முடக்க நிலை அறிவிக்கப்படுவதை தவிர்க்க முடியாது என்று சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் திடீரென அதிகரிப்பு ஏற்பட்டால் நாட்டை முடக்குவதே ஒரு தெரிவாக இருக்கும் என்று சுகாதார அபற்றின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்த சில நாடுகள் ஏற்கனவே முடக்க நிலையை செயற்படுத்த ஆரம்பித்துவிட்டன பொதுமக்களும் அரசியல்வாதிகளும் மீண்டும் ஒரு முடக்கலை தடுக்க பொறுப்புடன் செயல்பட வேண்டும் மற்றொரு முடக்கடலில் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் சுகாதார அமைச்சின் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் நேற்று எழுநூற்றி மூன்று புதிய கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர் என்றும் இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் நாட்டில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினான்காயிரத்தி பதினாறாக அதிகரித்துள்ளது அரசாங்கத்தின் தடைகளை மீறி கொழும்பில் இன்று பேரணியை திட்டமிட்டபடி நடத்தப்போவதாக எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது அரசாங்கத்திற்கு எதிராக மக்களை அணி திரட்டி இன்று கொழுப்பில் பாரிய பேரணியை நடத்துவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்பாடுகளை செய்துள்ளது விலைவாசி அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை முன்னிறுத்தி அரசாங்கத்திற்கு எதிரான இந்த பேரணி நடத்தப்பட உள்ளது இந்த பேரணியை தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் இறங்கியுள்ள அரசாங்கம் கூட்டம் நடைபெறவிருக்கும் ஹைட்பார்க் மைதானத்திற்கான அனுமதியை ரத்து செய்துள்ளது அத்துடன் பேரணியை சட்டவிரோதமானதாக அறிவிக்கும் வகையில் புதிய சுகாதார வழிகாட்டல் முறைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன இதற்கமைய முன் அனுமதி பெறப்படாத ஒன்று கூடல்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் எதிர்க்கட்சியின் பேரணிக்கு தடை விதிக்க கோரும் கட்டளைகளை நீதிமன்றங்களிடம் இருந்து பெறுவதற்கும் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதற்கு புதுக்கடை நீதவான் நீதிமன்றம் மகர நீதிமன்றம் கடுவல ஹேமாகம மற்றும் ஹொரண நீதிமன்றங்கள் போலீசாரின் விண்ணப்பங்களை ஏற்று பேரணிகளை நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அதேவேளை கொழும்பு ஹைட் பார்க்கில் நடைபெறவுள்ள பேரணிக்கு தடை விதிக்க கோரி கொழும்பு பிரதமர் நீதவான் நீதிமன்றில் போலீசார் சமர்ப்பித்த விண்ணப்பத்தை நீதவான் புத்திக சிறீராகல நிராகரித்துள்ளார் பல்வேறு நீதிமன்றங்களின் தடை உத்தரவுகள் பெறப்பட்டுள்ள போதும் திட்டமிட்டபடி பேரணி நடைபெறும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்த தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் போதிய அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாகவும் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து எரிபொருளை நிரப்ப வேண்டிய அவசியம் இல்லை என்றும் மாவட்ட செயலாளர் காண மகேசன் அறிவித்துள்ளார் சபுஸ்கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தின் பணிகள் இன்று முதல் ஐம்பது நாட்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட உள்ளதாக நேற்று தகவல் வெளியாகியிருந்தன இதையடுத்து எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்ற அச்சத்தில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நேற்று நீண்ட வரிசையில் வாகனங்களில் காத்திருந்து எரிபொருளை பெற்றுக்கொண்டனர் இது தொடர்பாக கருத்து வெளியிட்ட ஜார் மாவட்ட செயலாளர் சபுஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையம் நாட்டின் பதினான்கு சதவீத பெட்ரோல் மற்றும் இருபத்தி ஒன்பது சதவீத டீசல் தேவையை மட்டுமே நிறைவு செய்கிறது அதனால் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது மாவட்டத்தில் எரிபொருள் எரிபொருள் கையிருப்பு உள்ளது மாவட்டத்திற்கான விநியோகமும் சீராக தாங்கியில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் லிட்டர் பெட்ரோலும் லட்சம் லிட்டர் டீசலும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் லிட்டர் மண்ணெண்ணெயும் உள்ளது அவை மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் மற்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமையின் செயற்பாடுகளில் அதிருப்தி கொண்டுள்ளவர்களை ஒன்றிணைத்து கட்சியை கைப்பற்றும் முயற்சிகளில் யாழ் மாநகர முதல்வர் மணிவண்ணன் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் ஒரு கட்டமாக வவுனியா நகரில் உள்ள விடுதியொன்றில் நேற்று முன்தினம் காலையில் இருந்து மாலை வரை பல்வேறு தரப்பினருடன் கலந்துரையாடல்களை அவர் நடத்தியுள்ளார் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் முக்கிய செயற்பாட்டாளர்களாக இருந்து தற்போது அதிருப்தியுடன் ஒதுங்கியிருப்பவர்களே இந்த சந்திப்பில் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது கட்சியின் ஜாழ் மாவட்ட தற்போதைய அமைப்பாளர் மன்னார் மாவட்ட அமைப்பாளர் கிளிநச்சி மாவட்ட அணி தலைவர் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களும் சந்திப்பில் கலந்து கொண்டுள்ளனர் வடக்கு கிழக்கில் உள்ள மாவட்டங்களில் அம்பாறை தவிர்த்து ஏனைய அனைத்து மாவட்டங்களிலும் இருந்தும் தலா மூன்று பேர் வீதம் சந்திப்பில் கலந்து கொண்டனர் தமிழ்த் தேசிய கோருவது கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்துவது மாகாண சபை தேர்தலில் களமுறங்குவது ஆகியன குறித்து முதலாவது மத்திய குழு உறுப்பினர்களாக இருந்த ஏழு பேரில் ஐந்து பேர் தற்போது தமது தரப்பில் இருப்பதாகவும் இனிவரும் நாட்களில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற பெயரிலேயே செயற்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த சந்திப்பு குறித்து விரிவான ஊடக அறிக்கை வெளியிடப்படும் என்றும் கூறப்படுகிறது ஜால் மாநகர முதல்வருடன் மாநகர சபை உறுப்பினர் பார்த்திபன் நல்லூர் பிரதேச சபை உறுப்பினர் கௌசல்யா வவுனியா நகர சபையின் முன்னாள் உறுப்பினர் ஜானுஜன் இளங்கோ உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் வவுனியா மாவட்டத்தின் இனப்பெரம்பலை மாற்றுவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு எதிராக வவுனியா வடக்கு பிரதேச செயலகத்திற்கு முன்பாக நேற்று காலை கவனயீர்ப்பு போராட்டம் இடம்பெற்றுள்ளது திட்டமிட்ட குடியேற்றத்திற்கு எதிரான மக்கள் போராட்ட குழு மற்றும் தமிழ் அரசியல் கட்சிகளின் ஏற்பாட்டில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் எங்கள் நிலம் எமக்கு வேண்டும் திணைக்கிழமை வரலாற்றை தெரிவுபடுத்தாதே அதிகார இனவருக்கு தமிழர்கள் மீது காட்டாதே சிங்கள குடியேற்றத்தை நிறுத்து போன்ற வாசகங்கள் தாங்கிய பதாதைகளை ஏந்தியிருந்ததுடன் கோஷங்களையும் எழுப்பியிருந்தனர் இந்த கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை ராஜா நாடாளுமன்ற உறுப்பினர்களான வினோ நோகராதலிங்கம் ஸ்ரீதரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவசக்தி ஆனந்தன் சாந்தி சிரிஸ்கந்தராசா உட்பட அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுக்களை நடத்துவதற்காக அமெரிக்க இராஜாங்க தினை களத்தின் உயர் அதிகாரியொருவர் கொழும்புக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தில் தெற்கு மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான பிரிவில் பொது ராஜதந்திரம் மற்றும் இலங்கை நேபாளம் மாலத்தீவு பூட்டான் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கான பிரதி உதவி செயலாளராக பணியாற்றும் தூதுவர் ஹெல்லி ஹெர்டாலிங் தற்போது இலங்கை அரசாங்க தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் பேச்சுக்களை நடத்துவதாக அமெரிக்க தூதரகம் தகவல்கள் தெரிவிக்கின்றன இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அவர் அரசாங்க தரப்புடன் பேச்சுகளை நடத்தி வருகிறார் தூதுவர் ஹெல்லி ஹெயர்டாலிங் ஒருகுவையில் அமெரிக்க தூதுவராக பணியாற்றிய பின்னர் இரண்டாயிரத்தி ஆலோசகராகவும் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த ஓரிரு நாட்களில் ஏற்படக்கூடிய கொரோனா தொற்று அதிகரிப்பை தற்போது கட்டுப்படுத்த முடியாது என சேவைகள் பிரதி பணிப்பாளர் நாயகம் மருத்துவர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்துள்ளார் கடந்த பத்து பதினைந்து நாட்களுக்குள் மக்கள் கவனைக்குறைவாக நடந்து கொண்டதன் விளைவாக இந்த அதிகரிப்பு ஏற்படும் என்று அவர் கூறியுள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் தற்போது காணப்படும் கொரோனா பாதிப்பு அதிகரிப்பை ஓரிரு நாட்களில் சரி செய்ய முடியாது அதற்கு காலம் எடுக்கும் கடந்த பத்து முதல் பதினைந்து நாட்களில் மக்களின் பொறுப்பற்ற நடத்தையின் விளைவை இது எதிர்காலத்தில் தொற்றாளர்கள் அதிகரிப்பதை தடுக்க கொரோனா தடுப்பு நடைமுறைகள் நிச்சயம் கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் வெளியில் செல்லும் போது சுகாதார வழிகாட்டுதல்கள் மற்றும் விதிகளை கடைபிடிப்பது

நாடாளுமன்றத்தில் நேற்று வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் பாசிப்பு மீதான விவாதத்தில் உரையாற்றிய போது அவர் இதனை கூறியுள்ளார் இன்றைய சூழ்நிலையில் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாது அதற்கு முன்னே அரசாங்கமே காரணம் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட பின்னரே மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்துவோம் அதுவே அரசாங்கத்தின் நிலைப்பாடு அது குறித்து அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு நாணய பற்றாக்குறையினாலேயே சபூகஸ்கந்து எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை தற்காலிகமாக மூடப்படுவதாக அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது முதல் முறையாக சபுஸ்கத எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை இன்று தொடக்கம் மூடப்பட இதற்கான காரணங்களை வலுசக்தி அமைச்சர் கபட் விழா வெளியிட்டுள்ளார் அரசாங்கத்திடம் மிக குறைந்த அளவு வெளிநாட்டு நாணய கையிருப்பே உள்ளது அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு அவற்றை பயன்படுத்த வேண்டும் நெருக்கடி நிலையை சமாளிப்பதற்காக சபுஸ்கந்து எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை நாட்களுக்கு மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது சபுஸ்கந்து எண்ணெய் சுத்திகரிப்பு ஒரு வருட காலம் பழமை வாய்ந்தது இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் முப்பத்தி ஏழு சதவீதம் மின் உற்பத்தி செயல்படுகிறது விமானங்களுக்கு தேவையான எண்ணெய் மற்றும் மண்ணெண்ணெய் பத்தொன்பது சதவீதமும் பெட்ரோல் மற்றும் டீசல் நாற்பத்தி மூன்று சதவீதமும் உற்பத்தி செய்யப்படுகின்றது தேசிய எரிபொருள் விநியோக கட்டமைப்பில்

குழுவின் தலைவரான பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன இந்த அறிக்கையின் முதற் பிரதிய ஜனாதிபதியிடம் கையளித்துள்ளார் தேசிய பாதுகாப்பின் பல்வேறு அம்சங்கள் தொடர்பில் பல்வேறு தரப்பினர் இடையே ஏற்பட்டுள்ள உரையாடல்களை கவனத்திற்கொண்டு பயங்கரவாத தடைச்சட்டத்தை மீளாய்வு செய்வதற்காக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட அமைச்சரவை உபகுழுவுக்கான பரிந்துரைகளை வழங்குவதற்காக கடந்த ஜூன் இருபத்தி நான்காம் தகுதி இந்த குழு நியமிக்கப்பட்டது ஜெனரல் கமல் குணரத்ன தலைமையிலான இந்த குழுவின் பாதுகாப்பு அமைச்சு நீதி அமைச்சு பொது பாதுகாப்பு அமைச்சு ஆகியவற்றின் மூத்த அதிகாரிகள் இடம்பெற்றிருந்தனர் அருட்தந்தை சிறில் காமனியிடம் நேற்று ஏழு மனத்தியாளர்களுக்கு மேல் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் இன்றும் அவரை குற்றப்புலனாய்வு தினை கருத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான மெய்நிகர் கலந்துரையாடல் ஒன்றில் அரசு புலனாய்வு பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே குறித்து தெரிவித்த கருத்து தொடர்பான விசாரணைகளுக்காக அருள்தந்தை சிறில் சீரில் நேற்று குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார் காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணியளவில் சட்டத்தரணிகளுடன் அருள்தந்தை சிறில் சீரில் விசாரணைகளுக்கு முன்னணியாகி இருந்தார் அவரிடம் தொடர்ச்சியாக ஏழு மனுத்தையாளர்களுக்கும் அதிகமாக விசாரணைகள் நடத்தப்பட்ட நிலையில் மாலையில் அங்கிருந்து வெளியேறினார் வாக்குமூலம் பெறும் பணி இன்னமும் நிறைவடையாததால் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு மீண்டும் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அழைத்துள்ளனர் என்று அருட் காமினி தெரிவித்துள்ளார் காரைநகர் பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்து ஒன்றில் ஒருவர் காரைநகர் டிப்போவுக்கு அண்மையில் முச்சக்கர வண்டிக்கும் மோட்டார் சைக்கிளும் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்தவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் மற்றொருவர் படுகாயம் அடைந்துள்ளார் உயிரிழந்தவர் காரைநகர் நெய்தலை சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்படுகிறது